அதிகமான வேகன்சிஸ் கொண்டிருக்க கூடிய சப்ஜெக்ட் ஆன காமர்ஸ் சப்ஜெக்ட் சிலபஸ் இந்த பகுதியில இன்டெப்தா பாக்கலாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காமர்ஸ் சிலபஸ் அனலைஸ் பார்ட்டில் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் த்ரீ வீடியோவாக பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய கடைசி பத்து யூனிட்னுடைய சிலபஸை பார்க்கலாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் லெவனுங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் அமல்கமேஷன் அப்சாப்ஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அசோசியேட்டான இன்ஃபர்மேஷனை இதில் சிலபஸாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் டுவெல்லுங்க இதில் வந்துங்க கம்பெனி லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் குட்வில் ஸோ இதை தான் வந்து யூனிட் நம்பர் டுவெல்லில் சிலபஸாக வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் தேர்ட்டீனுங்க இந்த யூனிட் நம்பர் தேர்ட்டீனில் வந்து மெயினாக வந்து ட்ரேடு பற்றி கொடுத்துருக்காங்க அதாவதுங்க இன்டர்நேஷ்னல் ட்ரேட் உலக அளவில் நடக்கக்கூடிய வர்த்தகம் ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஓபி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டுங்க டேரிஃப் கோட்டாஸ் அண்ட் லைசன்சஸ் ஸோ எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் பண்ணோம்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு எவ்வளவு டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெண்டிங் பாடிஸ் உலக அளவில் வந்து கடன் கொடுக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப்ங்க இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டுங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த ஐஎம்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க இதை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்ததுங்க அதுக்கப்புறம் இது ஃபார்மலாக எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லிங்க ஸோ இந்த ஐஎம்எஃப் வந்து வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஐபிஆர்டி இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்க இந்த ஒரு பேங்க் தாங்க வேர்ல்டுலையே லார்ஜஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு சொல்கிறாங்க இந்த பேங்க் வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸையும் பாலிசி அட்வைஸும் பார்த்தீங்கன்னா அதாவது நாடுகளுக்கு வந்து எதுக்காக அதாவது ரெடியூஸ் பவர் அண்ட் எக்ஸ்டென்ட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் க்ரோத் டு ஆல் ஆஃப் தயர் பீப்புள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அங்கே இருக்கக்கூடிய வறுமை நிலைமையை வந்து குறைக்கிறதுக்காகவும் இவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ வந்து இந்த ஒரு பேங்க் வந்து க்ளோபல் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான டெவலப்மெண்ட் பேங்க்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேங்க் பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குங்க இது வந்து ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க்குங்க நைன்டீன்த் டிசம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இது எங்கே ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் மணிலால வச்சுருக்காங்க ஸோ இந்த யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அதனுடைய பாதிப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவதுங்க எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு இதை லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உலகத்தையே வந்து ஒரு குளோபல் வில்லேஜாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கு நடுவில் மேக்சிமம் நடந்துட்டுருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஃபோர்ட்டீனுங்க இதில் வந்துங்க எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்னா என்ன இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இஓயு அதாவதுங்க எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இந்தியாவில் நைன்டீன் எயிட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்த ஒரு யூனிட்ஸ் தான் வந்துங்க இந்த எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிசட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க எஸ் எக்ஸ் ஜட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தமிழில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸும் ட்ரேட் லாஸும் மற்ற பகுதிகளை விட இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிகினிங் டேஸில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஹாலிடேஸ் கொடுப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் ஓரியன்டோட தான் இருக்குங்க ஸோ அதை மெயினாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு ஏரியாவை ஒரு கன்ட்ரிக்குள்ளே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இந்த பகுதியை மட்டும் செப்பரேட்டாக வந்து லொக்கேட் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேங்க அதுவும் குஜராத் மாநிலத்தில் கண்ட்லா அந்த பகுதியில் தான் கொண்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடியே எந்த கண்ட்ரியில் அந்த எஸ்இசட் அப்படிங்கிற ஒரு ஆரிஜின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் ஃபஸ்ட்டு பிகின் ஆகுதுங்க அப்புறமா பார்த்திங்கன்னா சைனாவில் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குங்க அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோனாக வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பகுதியில் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அதுதான் வந்து தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரப்பட்ட முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்தபடியாக அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸிம் பேங்க்குங்க Exim அப்படின்னா Exim Export-Import Bank of India, அப்படின்னு சொல்கிறாங்க இந்த bank வந்து financial assistance வந்து இந்தியா எக்ஸ்போர்ட்டுக்கும் இண்டியன் இம்போர்ட்ஸ்க்கும் meanwhile, pre ப்ரீஷிப்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு bank வந்து நைன்டீன் வந்து, டூவில் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்டிசி அதாவது State Trading Corporations, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க adtabadiya multinational corporations and joint ventures ஸோ இந்த விஷயங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி உலகத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது நடக்குதுங்க பப்ளிக் ப்ரைவேட் நடக்குது ப்ரைவேட் ப்ரைவேட் நடக்குது இந்த மாதிரி நிறைய ஜாயின் வெஞ்சர்ஸ் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக நடந்துகிட்ருக்குங்க போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஏர்போர்ட் மாடர்னைசேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஜேவி ஜாயின்ட் வெஞ்சர் ரொம்ப பெனிஃபிஷியராக இருக்குதுங்க இந்த ஜாயின் வெஞ்சர்ஸில் வந்து குறிப்பாக அப்ராட் கண்ட்ரீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நம்ம வந்து இந்தியா ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆயில் எடுத்துறதுக்காக அங்கே ஜேவி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஜேவிஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜி எயிட்டுங்க அதாவது த குரூப் ஆஃப் எயிட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்டர் கவர்மெண்டல் பொலிட்டிக்கல் ஃபோரம்ங்க இந்த லிங்க கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூரோப்பியன் யூனியன் இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெம்பர்ஸாக இருக்காங்க இதிலேருந்து ரஷ்யா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் முன்னாடி வந்து ரஷ்யா ஒரு மெம்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் ரஷ்யா சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பர்மனெண்டாக இதிலிருந்து ரிமூவ் ஆயிட்டாங்க இந்த ஜி எயிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கான ஒரு ஃபோரம்ங்க அதே நேரத்தில் ஜி ஃபிஃப்டீன் ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கான ஒரு முக்கியமான ஃபோரம்ங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா கோஆப்ரேஷன் அமாங் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இன் த ஏரியாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி இதுதான் வந்து அவங்க மெயின் இதாக வச்சுருக்காங்க இந்த ஒரு ஜி ஃபிஃப்டீனில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மெம்பராக இருக்காங்க அடுத்தபடியாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா டபுள்யூடிஓ டபுள்யூடிஓனா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மெயினாக எதுக்காக ட்ரேடு பிட்வீன் டூ நேஷனுங்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஜான்வரி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடியே ப்ரிகாசராக இருந்த ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் ஜிஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் Tariffs and Trade இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் தொடங்குறாங்க தற்போது பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வந்து இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க அடுத்தபடியாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா யூஎன்சிடிஏடிங்க அதாவது யுனைடட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்க இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பண்ணப்பட்டதுங்க இது வந்து ஒரு பர்மனண்ட்டான இன்டர் கவர்மெண்டல் பாடிங்க ஹெட் கோார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குங்க அதுதான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரீசன் ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஆஃப் இந்தியா அண்ட் யூரோ கரன்சி இந்த யூரோ கரன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் கரன்சிங்க யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு மெம்பர் ஸ்டேட்ஸில் பத்தொம்பது கண்ட்ரிஸ் வந்து இந்த யூரோ கரன்சியை வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க டாலருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த யூரோ கரன்சி தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்டு லெவலில் செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் செகண்ட் மோஸ்ட் ட்ரேடட் கரன்சி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுங்க ஆஃப்டர் த யுனைடெட் நேஷன்ஸ்னுடைய நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ் சர்வீசஸ் ஆஃப் மாடர்ன் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இண்டியா அதாவதுங்க கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரி புதுமையான விஷயங்களை அவங்க வந்து புகுத்துறாங்க அந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் காமன் பீப்புளுக்கு வந்து அப்ரோச் ஆகுங்க எல்லாருமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லீசிங் கிரெடிட் கார்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மெர்ச்சன்ட் பேங்கிங் ஃபேக்டரிங் சர்வீசஸ் கிரெடிட் ரேட்டிங் அண்ட் ஃபைனலி இ பேங்கிங் அதாவது எலக்ட்ரானிக் பேங்கிங் இவ்வளோ விஷயங்கள் வந்து யூனிட் நம்பர் ஃபிஃப்டீனில் சிலபஸாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டுங்க யூனிட் நம்பர் சிக்ஸ்டீன் இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ ஐஎஃப்சிஐ ஐசிஐசிஐ அண்ட் ஐஐபி இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ரைசல் ஆஃப் டேர்ம் லோன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபைனலி டீமெட்டீரியலைசேஷன் அண்ட் டெபாசிட்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் நம்பர் சிக்ஸ்டீனில் சிலபஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் செவன்டீனுங்க இதில் வந்துங்க கம்பெனி லா அண்ட் ஆடிட்டிங் அதை கொடுத்துருக்காங்க கான்செப்ட் ஆஃப் கம்பெனி லீகல் ஃபீச்சர்ஸ் ப்ரமோஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுங்க அடுத்ததுங்க மெமராண்டம் அண்ட் ஆர்டிக்கல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனிஸ் டியூட்டீஸ் ஆஃப் எ கம்பெனி செக்ரட்ரி ரிலேட்டிங் டு மீட்டிங்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் செவன்டீனில் அழகாக மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்ததுங்க யூனிட் நம்பர் எயிட்டீனுங்க audit auditing scope nature and objects of auditing kinds audit program internal control internal check and internal audit vouching verification of assets and liabilities auditors appointment duties and liabilities investigation and audit ஸோ இந்த ஒரு யூனிட்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆடிட்டிங் பத்தின அத்தனை விஷயங்களையும் சிலபஸா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததுங்க நைன்டீன்த் யூனிட்ல பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் பத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸஸ் அதாவது நேர்முக வரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டாக்ஸ் பிளானிங்னா என்ன இன்கம் டாக்ஸ் வருமான வரி நெக்ஸ்ட்டுங்க பேசிக் கான்செப்ட்ஸ் இன்கம்ஸ் எக்ஸப்ட் ஃப்ரம் டேக்ஸு எந்தெந்த வருமானமெல்லாம் வந்து வரி விதிலிருந்து எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தபடியாக ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சேலரி இன்கம் மீனிங் அதுக்கப்புறம் அலவன்சஸ் அண்ட் ப்ரீக்வஸ்டிஸ் ப்ராவிடண்ட் ஃபண்ட்ஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் செல்ஃப் ஆக்குபைடு அண்ட் லெட் அவுட் டிடக்ஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது டிடிஎஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் நீங்கள் என்ன லாபம் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது கேபிட்டல் கெய்ன் அதாவது முதலீடுல என்ன மாதிரி கெயின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டிடக்ஷன் அண்ட் ரிபேட்ஸ் அலௌடு தென் ஃபைனலி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சிடிஐ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வருமானம் வந்து வேறு எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்தெல்லாம் வருது அப்படிங்குற இன்ஃபர்மேஷன்ஸை டேக்ஸ் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனையும் ஃபண்ட் ரிலவெண்டான இன்ஃபர்மேஷனையும் இந்த யூனிட் நம்பர் நைன்டீனில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் டுவெண்ட்டிங்க இதுதான் வந்து கடைசி யூனிட்டுங்க இந்த யூனிட்லிங்க இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்லாம் யார் பவர்ஸ் என்ன இருக்குது ஃபில்லிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் என்ன வெல்த் டாக்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் சொத்துக்கான முக்கியமான ஒரு வரி சட்டம் அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் டேக்ஸ் பிளானிங்னா என்ன அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சிஸ்டம்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க ஃபேக்டர்ஸ் இன் டேக்ஸ் பிளானிங் அதுக்கப்புறம் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அண்ட் எவேஷன் தென் பர்சனல் டாக்ஸ் பிளானிங் அண்ட் ஃபைனலி வேரியஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் ஸோ நேஷ்னல் லெவலில் என்னென்ன மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது அது வந்து சில்ட்ரனுக்கு என்ன இருக்குது விமன்க்கு என்ன இருக்குது எல்டர்ஸ்க்கு என்ன இருக்குது ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் படிக்கணுங்க அதில் குறி குறிப்பாக பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருதி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கக்கூடியது அது குறிப்பாக கேர்ள் சைல்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேவிங்ஸ் ஸ்கீமுங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்கீம்ஸை இங்கே படிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இவ்வளோ நேரம் பேசின இந்த கடைசி பத்து யூனிட் அதாவது யூனிட் நம்பர் லெவன்லேருந்து யூனிட் நம்பர் ட்வெண்ட்டி வரைக்கும் நம்ம தெளிவாக பேசியிருக்கோங்க ஸோ இந்த காமர்ஸ்னுடைய டோட்டல் டுவெண்ட்டி யூனிட்னுடைய சிலபஸை நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோங்க பிரீவியஸா ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது மூணாவது வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க

UGC NET, SLET, TET இது பத்தின அப்டேட்ஸ்ான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லาทீம் இந்த அன்பில் సాహిత్య சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணுவாங்க சோ நீங்க எந்த ஒரு அப்டேட்ஸிய மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக மறக்காம Subscribe பண்ணி வையுங்க உங்களுடைய வேல்யூபல்லான கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் இல்ல பேஸ்புக்லயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ் அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றேங்க சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோங்க